வணக்கம், நான் உங்கள் கார்த்தி. நம்ம வரலாற்றை தேடிய ஒரு பயணத்தில் வந்து நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடுமியான் மலையில் தான் இருக்கும். குடுமியான் மலையில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கு மேலே வந்து முருகன் கோயில், ஆயிரங்கால் மண்டபம், மலையை சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டுக்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பியானம் வாசித்த மாதிரியான ஒரு கல்வெட்டுகள் வந்து மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். இங்கே மலைக்கு வரது பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டையிலேருந்து டேரெக்டாக வந்து குடுமியான் மலைக்கு பஸ்ஸு பேருந்து வசதியாக இருக்கும், நேரம் இங்கே வந்துடலாம். கீழே வந்து வண்டியை போட்டுட்டு மேலே வந்து கோயில் வந்து இந்த பாறை வழியாக தான் ஏறி நடந்து போகணும். படிக்கட்டுகள் கிடையாது, இந்த பாறை வழியாக தான் மேலே வந்து போகணும். ஸோ அது போகக்கூடிய பாதைகள் எப்படி இருக்குது, மேலே கோயிலெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். ஏறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிடாரி சாமி இருக்குது. நீங்கள் இங்கே சாமி கும்பிட்டுட்டு கூட மேலே ஏற ஆரம்பிக்கலாம். வாங்க, அப்படியே சாமி கும்பிட்டு மேலே இந்த பாறை வழியாக தான் ஏறி போகணும். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க போகலாம். வரக்கூடிய பயண தூரம் என்னமோ 5 நிமிஷம் தான், ஆனால் சரியான ட்ரெக்கிங். படிக்கட்டே இல்லை மேலே வரையும், பாறையிலே தான் ஏறி வரணும். 5 நிமிஷத்தில் சரியான டயர்டாகிருச்சு. ட்ரெக்கிங் இந்த மாதிரி மலைகள்லாம் தேடி பயணம் பண்ணுங்கள். வரலாறு தெரிஞ்சுக்கலாம், கோயில் இருக்கும், மன அமைதி கிடைக்கும். ஏறி வந்தீங்கன்னா உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவுடனே விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது, அது மேலே ஃபுல்லாக எல்லாம் டேமேஜாக இருக்குது. அப்படியே பக்கத்தில் வந்து முருகன் கோயில் இருக்குது. வாங்க, நம்ம உள்ளே போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே ஏறதுக்கு முன்னாடி இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு வந்து பொறிச்சிருக்காங்க. பேர் வந்து அழின்னு நினைக்கிறேன், பொறிச்சிருக்காங்க. வாங்க, இன்னும் என்ன உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த கோயில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கற்களால் தான் உருவாக்கியிருக்காங்க. இது பேர் வந்து கற்காளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கல்லால் வந்து உருவாக்கப்பட்ட கோயில் அப்படின்னு. ஆனால் அந்த கோயிலில் ரொம்ப பழமை அடைஞ்சதாக இருக்குது, ரொம்ப டேமேஜாகவும் இருக்குது. வாங்க, கல்வெட்டுகளை தான் பார்ப்போம். இது கீழே பாருங்கள், இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டுகள் வந்து பொறிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க, ஆனால் நம்மளால் இதை படிக்க முடியாது. இது வந்து கல்வெட்டுக்குன்னு தனியாக படிக்கிறவங்க இருக்காங்க, அவங்களால இதை படிக்க முடியும். ஆனால் இது என்னென்னு சொல்லிட்டு படிக்க முடியல நம்மளால். கல்வெட்டுகள்லாம் சொல்லிட்டு பொறிச்சிருக்காங்க இது என்னென்ட்டு. தூண்கள் அதே மாதிரி, அந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூண்களும் வந்து ரொம்ப ரொம்ப பழமையானதாக, ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டுலாம் பொறிச்சிருக்காங்க. சிலை வந்து இது பண்ணியிருக்காங்க, சிலை இவங்க வந்து நடன மங்கைன்னு நினைக்கிறோம். நடன மங்கையில் வெல்கம், நம்ம இப்போ இதில் சொல்ல போனோம்னா இந்த ரிசப்ஷன் கேர்ள்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கோயிலுக்கு வரவே இருக்கிற அந்த அவங்களாம் இருக்கலாம்னு நினைக்கிறோம். இதையும் வந்து கல்லே தான் செதுக்கியிருக்காங்க, இந்த இது வந்து ஃபுல்லாக வந்து கல் தான் செதுக்கியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கோயில் முன்னாடி முருகனுக்கு முன்னாடி மயில் வாகனம், முருகனோட வாகனம் தான் வந்து மயில். இதுவும் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க, இதுவும் கல்வெட்டு தான் செதுக்கியிருக்காங்க. ஒன்றும் நல்லா ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த இதெல்லாம் இதுவும் சேதமடைஞ்சது போதில்லை, இதெல்லாம் நல்லா உள்ள நல்லா இருக்குது. கோயில் உள்ள இது கோயில் வந்து பூட்டியிருக்காங்க. இது கோயில் பூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த பூட்டு வந்து நம்ம காலத்தில் இருக்கிறதா இருந்தாலும், இது அந்த பூட்டக்கூடிய அந்த தாழ்பால் பாருங்க, இங்கே இருக்குது. இது இங்கேருந்து இப்படி ஓப்பன் பண்ணும், ரொம்ப அருமையாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. கோயில் உள்ள இருக்குது, அது ஓப்பன் பண்ணும் கீழே. அதே மாதிரி நீங்கள் இப்போ இங்கே நீ கோயில் மேலே நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கற்களில் வந்து கல்வெட்டுகள் பதிச்சிருக்கோம், ஏதாவது எழுதியிருக்காங்க. இது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் கல்வெட்டுகள் படிக்கிறதுக்குன்னு தனியாக நம்ம இருப்பாங்க, அவங்களால தான் அதெல்லாம் படிக்க முடியும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம வந்தாலும் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் எதாவது ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து இதெல்லாம் வந்து வரலாற்று சின்னங்கள், தயவுசெய்து சேதப்படுத்தவோ அழிக்கவோ அல்லது அதை கிறுக்கவோ ஏதோ முயற்சி பண்ணாதீங்க, தயவுசெய்து காப்பாற்றுங்க. எல்லா தூண்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று புரிச்சிருக்காங்க.
இது வந்து என்ன சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அழிஞ்சிருச்சு, எல்லாம் அழிஞ்சிருச்சு. இன்னும் தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இருக்கிற எதையுமே வந்து மறுசீரமைப்பு பண்ணுறதா வந்து தொழில்துறையில் ஐடியாவே இல்லையா. என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற சின்னங்களை, இருக்கிற வரலாற்று சின்னங்களை வந்து பாதுகாக்கிறது பணியில் மட்டும்தான் ஈடுபட்டுருக்கோம். எதையும் வந்து நாங்கள் மறுசீரமைப்பு பணி எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரியில்லைனு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இருக்கிறத காப்பாற்ற மட்டும் தான் முடியும், அதை யாரும் இது பண்ண முடியாது. ஸோ தயவுசெய்து காப்பாற்றுங்க. நீங்கள் யார் வந்துட்டு உங்களோட பேருக்குள்ள தயவுசெய்து இந்த மாதிரி எழுதாதீங்க. இதெல்லாமே பார்த்தோம்னா வரலாற்று சின்னங்கள், நம்ம இவ்வளோ எவ்வளோ எவ்வளோ அப்படி பாதுகாக்கணும், நம்ம இதை தயவுசெய்து சேதப்படுத்தாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது, தயவுசெய்து காப்பாற்றுங்க. அதே மாதிரி கோயில் மேலே பார்த்தீங்க அப்படின்னாலும் மேலே அந்த விமானம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேமேஜாக தான் இருக்குது, ஃபுல்லாகவே இடிஞ்சிருச்சு, ஃபுல்லாக இடிஞ்சிருச்சு. மேலே அந்த பூசப்பட்ட அந்த இதெல்லாம் ஃபுல்லாக காலியாகி ஃபுல்லாக செங்கல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மேலே ஃபுல்லாக விமானம் டேமேஜ் ஆகிடுச்சு, கீழே இந்த மயில் அது இது எல்லாமே அந்த சாமி எல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. குறைஞ்சது ஒரு 1400-1500 வருடங்கள் பழமையானது. இது வந்து சுந்தரபாண்டியர் மன்னனால் வந்து 1200-1300 அந்த வருடங்கள் 12-13 நூற்றாண்டில் வந்து மறுசீரமைப்பு பணிகள் செஞ்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றிலே இல்லை. ஸோ அவ்வளோ சிறப்பு மிக்க நம்ம தமிழர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மாதிரி வரலாற்று சின்னங்கள்லாம் தயவுசெய்து சேதப்படுத்தாதீங்க, முடிஞ்சளவு காப்பாற்றுங்க. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சின்னங்கள் இது. இன்னும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் தெரியணும், நம்மளோட முன்னோர்கள் இப்படி தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறைக்கு தெரியணும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவும் ஷேரும் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோயில் ஒன்று இருக்குது, இதுவும் வந்து விநாயகர் கோயில் தான். இது எல்லா கோயிலுமே வந்து பூட்டப்பட்டிருக்கு, யாரும் இப்போ அதிகமாக வரதில்லை போல். அதனால் வந்து கோயிலில் வந்து பூட்டி தான் வச்சுருக்காங்க. இது எப்போ நட திறப்பாங்கன்னு நமக்கு தெரியல. நான் கீழே போயிட்டு அவங்க விசாரிச்சுட்டு அவங்களை அப்டேட் பண்ணுறேன். எனக்கு மேலே வந்து முருகன் சாமி இருக்குது, சாமிக்கு பின்னாடி ஒரு பாதை ஒன்று போவோம். அந்த பாதை வழியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்குனீங்கன்னா இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடவரை கோயில் இருக்குது. குடவரை கோயிலுக்குள்ளே வந்து லிங்கம் வந்து சிவலிங்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து இங்கே சித்தர்கள் வந்து வாழ்ந்ததுக்கான உள்ள அடையாளம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 3 சித்தர்களோட ஃபோட்டோவும் இருக்குது, ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பாருங்க, அப்படியே இது க்ளோஸ் அப் அப்படியே பாருங்க. நம்ம இப்போ வந்து இந்த 1000 கால் மண்டபம் கீழே வந்து கோயில் இருக்குது, அங்கே தான் நம்ம இருக்கோம். ஆனால் உள்ளே போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து அலௌடு இல்லை அப்படின்றாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லை. நம்ம வந்து தொழில் துறையில் வந்து திருச்சியில் வந்து அந்த ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய்ட்டு வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தால் மட்டும் தான் அங்கே வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கீழே வந்து க்ளோஸில் இருக்குது, அதோடய கிளிப் வந்து நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் நீங்கள் பாருங்க, நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் குடிமேன்மலை அங்கே தான் இருக்கோம். பார்த்துட்டோம் கோயில் எப்படி இருக்குன்ட்டு. கோயில் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. கலை சிற்பம், அந்த ஓவியங்கள் எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிறுக்கியிருக்காங்க, நம்மளோட செயற்கையாக இங்கே இருந்தால் வந்து கிறுக்கியிருக்காங்க, சேதப்படுத்தியிருக்காங்க. இதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையான பிளேஸு. கீழேருந்து மலை மேலே ஏறி வர பயணமாக இருக்கட்டும், அதே மாதிரி இங்கே கோயிலாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. கோயிலுக்கு பின்னாடி அப்படியே போய் கீழே இறங்குனீங்க அப்படின்னா உள்ளே வந்து குடைவரை கோவில், அங்கே வந்து சிவனோட லிங்கம் இருக்குது, சித்தர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளமும் அங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இந்த கோயில் ரொம்ப அருமையாக இருக்குது, பக்கத்துலேயே இருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த இடமே பார்த்தோம் அப்படின்னா வியூ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா நார்த்தாமலை ரொம்ப அருமையாக தெரியும். நார்த்தாமலை ஃபஸ்ட்டு அங்கே தெரிகிற மலை தான் பார்த்தீங்கன்னா நார்த்தாமலை. அப்படியே பக்கத்தில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னவாசல், அன்னவாசல் சித்தனவாசனோட மலை. நம்ம வந்து அங்கேயே தான் அந்த படுகைகள்லாம் பார்த்தோம் சித்தனவாசலில். ஸோ இந்த சைடு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் நம்ம இப்போ குடுமையான் மலையிலேருந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இடமும் ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையான பிளேஸ் இது. ஸோ முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள், உங்களோட பயணம் ரொம்ப அருமையாக இருக்கும். மலையில் ஏறி வர்றதுக்கு படிக்கட்டுகள் எதுவும் கிடையாது, பக்கத்தில் நின்றுக்கலாம் வந்து தான் படிக்கட்டு, ஒரு 10 படிக்கட்டு இருக்கும். மலை ஏறி வர்றது ரொம்ப அருமையாக இருக்கும், கோயில் அதோட ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலனா மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நல்லா பண்ணுவோம், அதை நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளோட வரலாறு வந்து நமக்கு அடுத்த வர சந்ததியினருக்கு கண்டிப்பாக தெரியணும். அதனால் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட மன்னர்கள், நம்மளோட வாழ்ந்த தமிழர்கள் எல்லாமே வந்து எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் பயணத்தில் சந்திப்போம். நன்றி, பாய்.
பார்த்துட்டோம்.